ஃபன்னட் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூலி பேசுகிறேன். இப்போ டாக்டர் எஸ் அனிதா எம்பிபிஎஸ் அந்த படத்தோட துவக்க பூஜை விழாவில் தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் நடிக்கிறது. நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் இந்த படத்தோட பெரிய சர்ப்ரைஸ். சீக்கிரமாக சொல்ல மாட்டோம் வெளியே. இந்த படத்தை எனக்கு அப்ரோச் பண்ணது ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கதையோட ஃபுல் ஸ்டோரி தெரியவே தெரியாது. நான் ஷூட்டிங் போகும்போது தான் எனக்கு தெரியும். நான் ஆன் ஸ்பாட்டில் வாங்கி அப்படியே நடிச்சு கொடுக்கறது தான் இந்த கதையோட ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வர்ஷா பேசுகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ எனக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த மூவி டிரெக்டரான அஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது ஒரு சேட் மெலடி, ஸோ தீனா சார் தான் இந்த மியூசிக் பண்ணுறாங்க இந்த மூவிக்காக. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணோம். தேங்க் யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பாடலாசிரியர் கவிதா. இந்த படத்தில் ஒரு மனுஷனோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள், சமூகம், அரசியல் எல்லாமே கலந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். எவ்வளோ வித்தியாசமான பாடல்கள், டூயட்டு, மெலோடி, சோகம் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் இது ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பேர் கொடுக்கும். அதுவும் தினாசார் இசையில் வெளிவரக்கூடிய ஒரு முதல் பாடல். சார், தினாசாருக்கும் நன்றி, அஜய் சாருக்கும் நன்றி. ஹாய், நான் சக்தி பிரியா. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் காலா, அடுத்தது வாடரப்படை, அடுத்தது அனிதா எம்பிபிஎஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்கிற படம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு படமே அந்த மாதிரி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் எஸ் அனிதா எம்பிபிஎஸ், பேசிக்கலி நான் ஒரு ரிப்போர்ட்டர். அதே ஒரு ரோல் வந்து எனக்கு அனிதா எம்பிபிஎஸ்ஸில் டைரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப வேறு லெவலில் வரும். ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு மார்க் கம்மியாக எடுத்தாவோ இல்லை வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கிளாஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க வந்து மனசு தளர்ந்து சூசைட் பண்ணக்கூடாது, அதுக்கு வேறு வழியெலாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ரொம்ப ஆழமாக டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உலக தமிழ் வாழும் மக்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வந்துட்டு டாக்டர் அனிதா எம்பிபிஎஸ் திரைப்படத்தின் சாங் ரெக்கார்டிங் பண்ணுறோம். பல ஹிட்டு படம் கொடுத்த தீனா சார் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அமைக்கிறாங்க. இன்றைக்கி 2 சாங் ரெக்கார்டிங் பண்ணுறோம். படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் வந்துட்டு நான் ஜூலியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அனிதா மாதிரியே ஃபேஸ் கொண்டு வந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட் லுக் தாமரையில் உட்கார வச்சு நான் வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்துருந்தேன். யூடியூப்லலாம் நிறைய இதெல்லாம் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஜூலி போய்க்காரி, ஜூலி வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய உண்மைக்காரியாக இருப்பாங்க, மிகப்பெரிய பாராட்டக்கூடிய தன்மையாக இருப்போம். இந்த திரைப்படத்தில் வந்துட்டு என்னுடைய ஏமே வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கணும். இது பல மாணவர் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்துட்டு பல முறை பார்ப்பாங்க. இந்த தற்கொலை மேட்ரு வந்துட்டு நிச்சயம் அந்த படத்தை பார்த்துட்டு தவிர்க்கப்படும். நான் முந்தைய ரிலீஸ் பண்ணியிருப்பேன், பண்ண விடாமல் நிறைய என் ப்ரொடியூசருக்கு டார்ச்சர் கொடுத்து பணம் பண்ண விடாமல் நிறைய இல்லல்கள் கொடுத்து ஃபோன் மேலே ஃபோன் கொடுத்து அவருக்கு இது பண்ணி ஜூலியை மாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் நான் எடுக்கிறது வந்து ஒரு சமூக சேவை தான். ஒரு நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு விஷயம். ஒரு 17 வயசில் மிகப்பெரிய சாதனையை சாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க அனிதா. ஆகையினால் வந்துட்டு அவங்களுடைய உலக ரீதியாக இந்த படத்தை பேச வைக்கிறது என்னுடைய லட்சியம். அவங்க ஏழை எளிய மாணவர்களுக்காக போராடியிருக்காங்க, அதே போராட்டம் தான் என்னுடையதும். நிச்சயமாக இது இதனுடைய வருமானத்தில் வந்துட்டு என ஏழை எளிய மாணவர்களுக்கு எஜுகேஷன் ரீதியாக நான் பணம் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்களுக்கு. கவர்மெண்ட் சைடில் எதுவுமே வரல, ஆனால் சில கட்சிக்காரங்க ரீதியாக வந்துட்டு. ஆனால் அந்த கட்சிக்காரர் வந்துட்டு அவர் சொல்லலை, அவர் சொன்னார்ன்னு இன்னொருத்தர் வந்து என் ப்ரொடியூசருக்கு வந்துட்டு டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க.
அப்போ டார்ச்சர் கொடுத்தோன்னா அவங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், புடிசர் பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு பதினெட்டு வருஷத்தை இழந்திருக்கிறேன், ஆகையினால் வந்துட்டு நாங்கள் புடிசு பிடிச்சி ஒரு படம் பண்ணுறதுக்கு இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்காக கஷ்டப்படுறோங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கும் தெரியும். ஆகையினால் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு பண்ணி முழுசாக பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அனிதாவுடைய நினைவு நாளுக்கு ரிலீஸ் பண்ணலான் இருக்கிறேன், தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு உதவாட்டினாலும் கூட வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சங்கடத்தை கொடுக்காதீங்க, இந்த படத்தை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள், நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை பண்ணுறோம், நிச்சயமாக வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கொண்டு வருவேன், நான் கன்ஃபார்ம்டு நேஷனல் அவார்டு வாங்குவேன் இந்த படத்துக்கு. இது வரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு புது புது வீடியோ காத்துட்ருக்கு.